Hello viewers, நான் பரிவா. இன்னைக்கு இந்த பகுதியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் MBA, MCA, MSc படிக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி நான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் இது ஆல்ரெடி ஏப்ரலில் ஒன்ஸ் சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனை. இது வந்து இப்போ உங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் சொல்லி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே சேரும். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு cde.annauni.edu அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா சென்டர் ஃபார் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அகாடமிக்காக 2021 இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட், ஸ்டெப்ஸ் டு ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டெப்ஸ் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு MBA பார்த்தீங்கன்னா 2 years ப்ரோக்ராமு. உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரம். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது. தென் இதுக்கான என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MBAல உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், தென் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், தென் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஹெல்த் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், தென் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு 8 கோர்சஸ் வந்து MBAல அவைலபிளாக இருக்குது. தென் அதேமாதிரி MCA பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ப்ரோக்ராமு. அது பட் ஆனால் அந்த கோர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. தென் அதேமாதிரி MScல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 2 years ப்ரோக்ராம். MSc கம்ப்யூட்டர் சயின்ஸு. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் டெஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அகாடமிக் இயர், தென் அகாடமிக் இயர் கணக்கு. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBA, MCAக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா DEET ரேங்க் வந்து 1 yearக்கு வந்து வேலிடிட்டி. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBAல வந்து உங்களுக்கு டேட்டா அனாலிசிஸு, தென் காம்படிஷன் ஸ்கில்லு, தென் பேசிக் குவான்டிட்டி அபிலிட்டி, தென் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் கேட்பாங்க. தென் அதேமாதிரி MCAல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அபிலிட்டி, தென் அனாலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், தென் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், தென் வைரல் எபிலிட்டி, தென் பேசிக் அண்ட் சயின்ஸ் வந்து கேட்பாங்க. தென் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 objective questions 2 hours வந்து எக்ஸாமினேஷன்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு ஈச் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 alternative answers கேட்டிருப்பாங்க. தென் அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும். தென் இன்கேஸ் இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு 1 mark அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும். மினிமம் 3 years டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே. தென் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் 2021 MBA எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தா நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் MCA பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் BCA முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் 50% of marks வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? தென் இன்கேஸ் ரிசர்வ் கேண்டிடேட்க்கு வந்து 45% இருந்தால் போதும். அதோட நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் சரி, தென் ட்ரான்ஸ்ஃபர் 2020 எக்ஸாமினேஷன்ஸாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். தென் அது MScயை பொறுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி 3 years ப்ரோக்ராம் முடிச்சிருந்தால் போதும். பட் ஆனால் 12th மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பாக நீங்கள் இருந்திருக்கணும். தென் முக்கியமாக நோட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து 3 years வந்து 3 years இல்லை 4 years முடிச்சிருக்கணும். தென் கேண்டிடேட் வந்து நீங்கள் அட்மிஷன் டைம் அப்போ உங்களோட டிகிரி ஆர் ப்ரொவிஷ்னல் உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். உங்களுக்குங்களா? தென் ஆல் தி செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கேண்டிடேட் வந்து நீங்கள் 10th, 12th ஆர் வந்து 3 years or 4 years ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் BTech பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, தென் வீக்கெண்ட் கோர்சஸாக முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தென் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா கூட அவங்களும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் AME கேண்டிடேட்டாக இருந்தால் செக்ஷன் A and B தென் அண்ட் அதாவது சிமிலர் சர்டிஃபிகேட்ஸ் உள்ள ப்ரோக்ராமுக்கவங்க தென் அப் டு என்ரோல் வந்து உங்களுக்கு 2013 சரிங்களா, பிஃபோர் 13 வரைக்கும் நீங்கள் என்ரோல் பண்ணிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த என்பிஏ அட்மிஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரம் சொல்லியிருக்கிறாங்க. தென் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான், எம்பிஏவில் மட்டும்தான் உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து ஒரு 6 சொல்லியிருக்கிறாங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன என்க்ளோஜர்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. அட்மிஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, தென் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அப்படி இன்கேஸ் டிப்ளமோ முடிச்சிங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட்ஸு, தென் யூஜி டிகிரி முடிச்சிங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸு, அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் ட்ரான்ஸ்ஃபர் டிசி, தென் ட்ரான்ஸ்ஃபர்டோட அப்படி நீங்கள் டெட்டுக்கு இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதல ட்ரான்ஸ்ஃபர்ட்டாக எழுதிருக்கீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணலாம். தென் அதோட நீங்கள் பேங்க் பாஸ்புக்கும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். எல்லாம் வந்து ஒரிஜினல்ஸ் கிடையாது, என்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அட்டஸ்டட் காப்பி, நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த நீங்கள் ஃபில் பண்ணிருக்க அப்ளிகேஷன் எந்த மெயிலுக்கு அனுப்புன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சென்டர் ஃபார் எஜுகேஷன் ஓகேங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 25 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பி ஆகணும். என் கேஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் எனி டிலே இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்புறதில்ல, யூனிவர்சிட்டி பொறுப்பு இருக்காது அதுன்னு சொல்லிட்டாங்க. தென் செலெக்ஷன் அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆன் த உங்களுக்கு கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. உங்களோட ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட டிஇடியும் தென் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த உங்களோட என்ட்ரன்ஸ் மார்க்கை வச்சு தான் அப்படின்னா த்ரூவாக சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி டிகிரி ஃப்ரம் தமிழ்நாட்டில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா 18,650 ஆகும். தென் அது இல்லாமல் ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 5,000 சொல்லியிருக்காங்க. அப்படி இன்கேஸ் நீங்கள் அதர் யூனிவர்சிட்டிஸில் முடிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா 19,050 ஆகும். நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா 12,500 தான் உங்களுக்கு பர் செமஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒன்று, தென் அது இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது, தென் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சென்னையிலேயே இருக்குது, தென் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை எம்ஐடி கேம்பஸு சென்னையில் இருக்குது. தென் அவுட் சைட் சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியன் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது, தென் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது, தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதியார் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது, தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் இருக்குது, தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தில் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு அங்கங்கே உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. தென் கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். தென் வந்து நீங்கள் எம்பிஏ, எம்சிஏ வந்து எந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் இப்போ டியூஷன் ஃபீஸ் ப்ரொடியூஸ்டாக டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து செலக்டட் சென்டர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் என்ரோல் பண்ண முடியும், ஸ்டடி சென்டர் மூலமா என்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல்ஸ் அந்த டைம் வந்து வெரிஃபிகேஷன் டெஃபினட்டாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் தகவல் வேணும்னா அதுக்கு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வெப்சைட் ஐடியும் வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த செகண்ட் அகாடமிக் இயர் இது சொல்லியிருக்குது. ஆல்ரெடி வந்து ஏப்ரலில் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சு. இது வந்து செகண்ட் இயரில் செகண்ட் வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நவம்பர் 30 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி டிசம்பர் 3 வரைக்கும் எம்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்பிஎம்சிக்கு வந்து நவம்பர் 30 வரைக்கும், எம்எஸ்சி படிக்கிறதா இருந்தால் நீங்கள் டிசம்பர் 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 and 12 வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 5 வரைக்கும், உங்கள் 5th அன்றைக்கி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்பிஏக்கு வந்து உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருச்சி, விழுப்புரத்தில் சென்டர் இருக்குது, மதுரை சென்டர் இருக்குது. எம்சிஏக்கு வந்து சென்னையில் மட்டும்தான் சென்டர் ஓகேங்களா, ஸ்டடி சென்டர் இதெல்லாம் இருக்குது, அங்கே தான் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ₹767 வந்து அப்ளிகேஷன் ஃபீ சார்ஜஸ். இல்லை நீங்கள் இது இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி டைரக்டர் சென்டர் ஃபார் சென்ட்ரல் எஜுகேஷன்ஸ் அந்த இதுக்கு நீங்கள் அனுப்பிச்சியே ஆகணும் ஓகேங்களா. தென் இந்த எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு யூசர் பட்டன் அவைலபிளாக இருக்குது, கிளிக் நியூ யூசர் பட்டன் சொல்லிவிட்டு அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு யூனிக் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகும் இல்லைங்களா. அந்த அந்த சேம் பாஸ்வேர்டு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணல, நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் 6 digits மினிமம் 6 digits மேக்ஸிமம் 15 digitsக்குள்ளே ஒரு பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்லோட் த ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர்ஸ் கேட்கும். தென் அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களோட டீட்டெயில்ஸில் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். MBA, MCA, தென் MScக்கு. ஏன்னா மீதி யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணணும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து எல்லாருமே ஒரு ஏமாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணிடலாமே, அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணலாமே சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நவம்பர் 30 வந்து வரைக்கும் உங்களுக்கு MBA, MCAக்கு ஓப்பனில் இருக்குது. தென் MScக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு இடத்துல சந்திக்கிறேன். தேங்க்யூ.